பிரான்சில் திருமண வீட்டில் ஏற்பட்ட பரபரப்பு ஏற்பட்ட விபரீதம் பிரான்சில் லியோனில் திருமண நிகழ்வு நடைபெற்ற வீடு ஒன்று தீக்கிரையானமையை அடுத்து அங்கு பரபரப்பான நிலை ஏற்பட்டது கடந்த முதலாம் திகதி இந்த சம்பவம் இடம்பெற்ற நிலையில் தற்போதைய போலீசார் இது தொடர்பான தகவல்களை வெளியிட்டுள்ளனர் முதலாம் திகதி திருமணத்திற்கு தயார் செய்யப்பட்ட நிலையில் மணமகனின் சகோதரன் பட்டாசு கொளுத்திய நிலையில் கட்டடம் வேகமாக தீப்பற்றியுள்ளது கோலம் பூண்டிருந்த நிகழ்வில் ஏற்பட்ட சிறிய தவறினால் பட்டாசு தீ விபத்தை ஏற்படுத்தியதுடன் அடுக்குமாடி குடியிருப்பில் பாரிய பதற்றத்தை ஏற்படுத்தியிருந்தது முதலாம் திகதி பிற்பகல் ஒன்று நாற்பத்தைந்து மணியளவில் அளவில் திருமண வீட்டில் தம்பதிக்கு சர்ப்ரைஸ் கொடுத்த நினைத்த சகோதரன் ஏழாம் ஆடிக்கு வெளியே பால்கனியில் மோட்டார் பட்டாசு கொளுத்தியுள்ளார் பட்டாசு கொளுத்திய சிறிது நேரத்தில் கட்டிடத்தின் ஏழாவது மற்றும் எட்டாவது மாடியில் தீப்பற்றிய நிலையில் தீ வேகமாக பரவ ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது உடனடியாக எச்சரிக்கை சமையல் எழுப்பப்பட்டு பதினான்கு தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்டன தீயணைப்பு வீரர்களால் அணைக்கப்படுவதற்கு முன்னர் சுற்றியுள்ள மற்ற பால்கனிகளிலும் தீ பரவியது ஒரு கட்டிடத்தில் முழுமையாக மக்கள் வெளியேற்றப்பட்டனர் பின்னர் திருமண நிகழ்வில் பங்கேற்ற குழுவினர் லியோனில் நகர மண்டபத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் திருமணம் தடைப்பட்ட நிலையில் மணமகனின் சகோதரன் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டார் சம்பந்தப்பட்ட கட்டிடத்தில் பாரிய பொருள் சீதம் ஏற்பட்ட போதிலும் காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை இதனால் டி டூ டிராம் தடைப்பட்டது மற்றும் இரண்டு பேருந்து பாதைகள் திருப்பிவிடப்பட்டன